நாட்களா எதிர்பார்த்திருந்த கடைசி விவசாயி படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவிய பிரபல டைரக்டர் மணிகண்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, யோகி, பாபு இன்னும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க விவசாயம் பத்தியும் அவங்களோட பிரச்சனை குறித்தும் பேசுது. இந்த படத்துல நல்லாண்டி அப்படின்ற முதியவர் மாயாண்டின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அப்பாவித்தனமான விவசாயின்றதுனால நல்லாண்டி இந்த கேரக்டர்ல வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. படத்துல அவருடைய பேச்சு, நட எல்லாமே அருமையா இருந்திருக்கு. மேலும் இந்த படத்துல பல பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து காமிச்சிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் சேதுபதியோட கடைசி விவசாயி படம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. விவசாயியோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ற வகையில இந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சவர் நல்லாண்டி. ஆனா அவரு இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. இந்நிலையில நல்லாண்டி பத்தியும் நல்லாண்டி குடும்பத்தை பத்தியும் பிரபலமான ஒரு சேனல்ல பேட்டி எடுத்திருக்காங்க. அதுல நல்லாண்டி குடும்பத்தினர் நல்லாண்டிய பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி விவசாயி படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இவர் இப்படி நடிப்பார்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. ஆனா இந்த படத்தை பார்க்க அவர் இல்லை அப்படின்றது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. படத்துல அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். படத்துல அப்பா அவர்கள் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா படம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும், கொஞ்ச நாள்ல வந்துரும்னு அடுத்தடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் கொரோனாவால படம் இன்னும் தள்ளி போச்சு. பிறகு அப்பாவும் உடல்நிலை சரியில்லாம இருந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு பிறகுதான் இந்த படம் வந்திருக்கு. அவர் இல்லை அப்படின்னாலும் இந்த படம் மூலமா அவர் எல்லார்கிட்டையும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காருன்னு நினைச்சாலே பெருமையா இருக்கு. படத்தை பார்த்து எல்லாரும் அப்பாவை பத்தி விசாரிக்கிறாங்க. நல்லாண்டியோட உடல்நிலை சரியில்லாம இருந்த போதும் சரி, அவர் இறந்து போன பிறகும் சரி, படக்குழுவினர் எல்லாருமே நல்லாண்டி குடும்பத்தினர்கிட்ட நல்லாண்டி பத்தி நலம் விசாரிச்சிருக்காங்க.